हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स एक्सरसाइज 9.2 ला वंदु फर्स्ट क्वेश्चन पाकला अ कंपनी मैन्युफैक्चर्स 10,000 लैपटॉप अलंदु कुट्टिया जीरो पोट्ट टाइम इन 6 मंथ्स आउट ऑफ व्हिच 25 ऑफ देम आर फाउंड टू बी डिफेक्टिव सो 10,000 लैपटॉप செய்யும்போது வெறும் 25 லேப்டாப் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு சோ when you choose one laptop from the manufactured மொத்தம் இருக்கிற 10,000 லேப்டாப்ல இருந்து நான் ஒரு லேப்டாப் எடுக்கும்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் செலக்டட் லேப்டாப் இஸ் அ குட் ஒன் ஸோ நான் எடுக்கிற லேப்டாப் வந்து நல்ல லேப்டாப்பாக இருக்கணும் அதுதான் ப்ராபபிலிட்டி அதை தான் நம்மளும் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டோட்டல் லேப்டாப் எவ்வளோன்னு தெரியணும் என் ஆஃப் எஸ் ஏன்னா அதை வச்சு தானே டிவைட் பண்ணுவோம் 10,000 லேப்டாப்ஸ் குட் ஒன் அடுத்தது குட் ஒன் தான் கேட்டிருக்காங்க குவெஸ்சனில் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் குட் ஒன்னா எவ்வளோ குட் ஒன்னா டோட்டல்லேருந்து டிஃபெக்டிவாக மைனஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் இல்லைங்களா ஸோ டோட்டல் எவ்வளோ 10,000 டிஃபெக்டிவ் எவ்வளோ 25 மைனஸ் பண்ணலாமா 10,000 எழுதிட்டு கீழே 25 எழுதிடுங்க ஜீரோ வந்து 10 மாற்றிடலாம் 1,000 கட் பண்ணிவிட்டு 999 எழுதிடுங்க ஈஸியாக இருக்கும் 10-5, 9-2, 7 ரெண்டு 9 இருக்குது அது அப்படியே எழுதிடலாம் 9, 9, 7 அப்புறமா 5 இவ்வளோ லேப்டாப் வந்து குட் லேப்டாப்ஸ் இல்லைங்களா குட் லேப்டாப்ஸ் நல்ல லேப்டாப்ஸ் வந்து 9, 9, 7, 5 இதை வந்து நான் என் ஆஃப் ஏன்னு எடுக்கிறேன் சரிங்களா என் ஆஃப் ஏ வந்து 9, 9, 7, 5 எடுக்கிறேன் இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆர் செலக்டிங் எது வேணால் எழுதலாம் கெட்டிங் குட் லேப்டாப் சரிங்களா குட் லேப்டாப் எழுதினா அது எப்படின்னு எழுதலாம் பிஎஃப் இங்கே என் ஆஃப் ஏ எடுக்கிறனால நான் பிஎஃப் எழுதுகிறேன் சரிங்களா என் ஆஃப் ஏ எழுதுனா பிஎஃப் ஏ பிஎஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் பிஎஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம பிஎஃப் ஏ எவ்வளோனா என் ஆஃப் ஏ எவ்வளோ கிடச்சிருந்தது 9, 9, 7, 5 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எவ்வளோ 10,000 நாலு ஜீரோ எழுதணும் மறந்துடாதீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிவைடட் பைல ஜீரோஸ் இருந்தால் மேலே இருக்க நம்பர்ஸை தள்ளி பாயிண்ட் வச்சா போதும் எத்தனை ஜீரோ 1, 2, 3, 4 இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4 ஃபோர் நம்பர்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் அப்போ 0.9975 நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் கிடையாது 10,000 டிவைட் பண்ணிங்கன்னா நாலு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் கீழே நாலு ஜீரோ இருந்துச்சுன்னா மேலே நாலு நம்பர் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சாலே போதும் இதுதான் உங்களோட ஆன்சர் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்